entering Mr. Factman Tamil video. போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நிறைய லான்ச் ஆகிட்டு வருது, கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸோட ஆட்ஸை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் ஆப்பிளோட ஆட்ஸ் இன்றைக்கினா நிறைய ரோல் ஆகிறத பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாரில் சொல்லுங்கள். மேபி ஒரு சிலவங்க பார்த்துருக்கலாம். பட் மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம டிவிலையோ அல்லது ஸ்மார்ட் ஃபோன்லையோ அவ்வளோவா பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் இன்னுமே நம்ம ஆப்பிளை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் படித்து பார்க்கும்போது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஆனது. ஸோ அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனல் ஆரம்பித்தது வந்து இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஃபேக்ட் 10 ஃபேக்ட்ஸ் 15 ஃபேக்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோ போகிறாங்க, கரெக்டாக? அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட பண்ண கிடையாது. ஸோ அந்த ஃபேக்ட் சீரிஸோட எபிசோட் 1 தான் இந்த ஒரு வீடியோ ஆனது, தி ஆப்பிள் ஃபேக்ட். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆப்பிளை பற்றி நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆப்பிள் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வருது அந்த கடித்த ஆப்பிள் லோகோ, ப்ளஸ் ஆப்பிள்னாலே ப்ரீமியமாக இருக்கும், விலை ஜாஸ்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிள் இந்த அளவுக்கு சக்சீட் ஆயிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸுமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பல பேருக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி டெக்னாலஜிக்கல் வீல்டாக ஃபோனு, டேப்லெட், லேப்டாப், டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. 1986 ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வேறு ஒரு ஃபீல்டுலையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோத்திங்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி க்ளோத்திங் கம்பெனியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ஆப்பிள் டிஷர்ட்ஸு, சன்கிளாஸஸ் அண்ட் அதர் அசசரிஸை பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. அது சரியாக போகாத காரணத்தினால அதை ட்ராப் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அந்த காலத்தில் சக்சீடாக இருந்தாங்கன்னா மேபி இப்போது ஒரு க்ளோத்திங் கம்பெனியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஐபாட் தெரியும், அதாவது மியூசிக் கேட்குறது யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக? அந்த ஐபாட் ரிலீஸ் ஆன காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜி பற்றி ஒரு நாலேஜே கிடையாது. ஸோ ப்ராடக்ட்டை எப்படி சொல்லி விற்றா இவங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு மற்ற கம்பெனிஸ்லாம் திறந்துட்டு இருந்த நேரத்தில் ஆப்பிள் அழகாக ஒரு க்யூட் லைனில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை நம்பர் ஒன் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. மற்ற கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா இந்த ஐபாடில் 500 MB ஸ்டோரேஜ் இருக்குது, 100 MB ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் வைஸாக சொல்லி விற்றுட்டு இருந்த நிலையில் ஆப்பிள் மட்டும் நம்ம ப்ராடக்ட் எதை பற்றினதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும், படிக்காதவங்களுக்கு கூட தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 songs இன் யோர் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு க்யூட் லைனை யூஸ் பண்ணி அந்த ஐபாடை செல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் ஐபாட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் அறிமுகப்படுத்தியதும் இல்லாமல் ஐபாட்னாலே ஆப்பிள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐபாடை, ஆப்பிள் பிராண்டோட ஐபாடை அதிகமாக மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஆப்பிளோட சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அடுத்த ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் ஐஃபோன்ஸில் எடுத்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்கும், பார்க்கவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆண்ட்ராய்டில் 108 MP கேமரா வந்திருக்கு. அந்த கேமரா எடுத்த ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா ஆப்பிள் கிட்ட ஜஸ்ட்டு 12 MP கேமரா இருக்க ஆப்பிள் கிட்ட தோற்று போய்டும் தான் சொல்லி ஆகணும். ஸோ இது பின்னாடி இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிளாக ஒரு லாஜிக் தான். எந்த அளவுக்கு கேமரா சென்சரோட சைஸ் ஆனது பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு இமேஜ் அண்ட் வீடியோ குவாலிட்டி ஆனது சூப்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஜஸ்ட் 12 MP தான் இருக்கும். 12 MP பாத்தீங்க அப்படின்னா அந்த கேமரா லென்ஸ் இருக்குது, கரெக்டாக? அந்த லென்ஸோட சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நிறைய லைட் அந்த கேமரா லென்ஸ் உள்ளே போகும், அதனால் அதிக குவாலிட்டி இமேஜ் ஆனது வரும். ஸோ இதே டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அந்த இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுற ப்ராசஸருமே இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மெகா பிக்சலுக்கும் இமேஜோட குவாலிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஆப்பிள் ஆனவங்க கரெக்டான ப்ராசஸிங் அண்ட் தென் கரெக்டான லென்ஸ் சைஸை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான வீடியோஸை கொடுத்துட்ருக்காங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எதுக்கு ஆப்பிளோட லோகோவில் கடிச்ச மாதிரி ஒரு சிம்பிள் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் லோகோ டிசைன் பண்ணும்பொழுது இதிலே நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி எவால்வ் ஆகி இப்போ வந்து பிளாக் கலர் லோகோவாக எவால்வ் ஆகி கடைசியாக இருந்துட்டுருக்கு. ஸோ இதில் எதுக்கு இந்த கடித்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் அது கடிக்காமல் இருந்தது அப்படின்னா, கடிக்காத இல்லாமல் இருந்ததுன்னா
பார்க்கறதுக்கு டொமேட்டோ மாதிரியோ அல்லது வேற ஏதோ ஃப்ரூட்ஸ் மாதிரியோ இருக்கு. ஸோ மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக, கடிச்சா ஆப்பிள் மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கடிச்ச மாதிரி அந்த ஒரு லோகோ வந்து வெடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நெஜ ஆப்பிள்னா பைட்டு. ஸோ இது டெக்னாலஜிக்கல் ஃபீல்டில் இருக்க ஒரு ஆப்பிள் கரெக்டாக. ஸோ இது வந்து பைட்டுக்கு பதிலாக பிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பைட்டை ஆப்பிள் லோகோ உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லோகோவில் அந்த பைட் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜி டெக் சேனல்ஸ்லாம் பார்க்குறவங்களாம் தெரிஞ்சிருக்கும். ஆப்பிள் இப்போது அவங்க ஃபோன் வாங்கினா அந்த ஃபோன் பாக்ஸ் உள்ள சார்ஜரை கொடுக்கறது கிடையாது, சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான காரணம் உங்களுக்கு யாருக்குனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பில்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் கம்பெனி என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்க ஒரு சில கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் பேரை சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியானது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜரை அவங்க ஃபோன் பாக்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் கிட்ட கேட்டோம்னா நாங்கள் வந்து என்விரான்மெண்ட் கன்சர்னாக இருக்கும், இதனால் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கார்பன் எமிஷன்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், பாக்ஸ் அதிகமாக தயாரிக்கிறதாகட்டும் சார்ஜர்ஸ் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுவுமே ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு கம்பெனியானது செய்யாது கரெக்டாக. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு ஆப்பிள் எதுக்காக மெயினாக சார்ஜர் ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாக்ஸோட சைஸை கம்மி பண்ணுறதுக்காக. இப்போது ஒரு பாக்ஸ் ஆனது இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் பாக்ஸ் ஆனது ஒரு கண்டெய்னர் உள்ள 100 பாக்ஸ் எடுக்கலாம் இவ்வளோ சைஸ் இருந்தால். இதுவே அந்த பாக்ஸோட சைஸை குறைச்சோம் அப்படின்னா 100 பாக்ஸ் எடுக்கிற இடத்துல 200 பாக்ஸ் எடுக்கலாம், அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதிகமாக காசு சம்பாதிக்கலாம், அதுவும் ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் கம்பெனி ஆனவங்க சார்ஜர் ரிமூவ் பண்ணதுனால மட்டுமே பல கோடி ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக ஒரு ப்ராடக்ட் ஆனது மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரோட்டோ டைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்க, அதாவது மாடல். ஸோ அந்த ஒரு மாடல் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்போ சிஓ வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கும்போது இதுதான் நாங்கள் வந்து புதுசாக செஞ்ச ஐபாடோட மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணார், நேராக அந்த ஐபாட் எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு அதில் வெளியே எடுத்துகிட்டு இப்படி கீழே கவுத்து காமிக்கிறாரு, பார்த்தா தண்ணி ஆனது பொல பலன்னு சொல்லிட்டு அந்த ஐபாட்லேருந்து வருது. ஸோ இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தண்ணி போன இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெத்தாக இருக்கிற இடம், நிறைய ஸ்பேஸ் உள்ளே இருக்குது, தேவையில்லாத ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அந்த ஐபாடை காம்பாக்டாக டிசைன் பண்ண முடியுமோ மறுபடியும் ரீடிசைன் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் காமிச்ச இந்த டிசைன் ஆனது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி எக்கச்சக்கமான ரிசர்ச்சுக்குள்ளே போய் ஒரு ப்ராடக்ட்னால் இப்படி தான் இருக்கணும், ஆப்பிள்லாம் இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்ததே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸோடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதனாலே பார்த்திங்கன்னா மற்ற செல்ஃபோன் கம்பெனிஸை விட ஆப்பிள்னாலே பர்ஃபெக்ஷன் அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு இருக்கேன்னு தான் சொல்லி ஆகணும். இதனாலே பார்த்திங்கன்னா ஆப்பிள் அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு டவுட் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் பட்டன் இருக்கும், கீழே ஒரு ஹோம் பட்டன் ப்ளஸ் ப்ரீவியஸாக நம்ம எந்தெந்த ஆப்லாம் விசிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு 3வது பட்டனானது ஒன்று இருக்கும். ஸோ இதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா 3 பட்டனுமே இருக்காது, ஜஸ்ட் சிங்கிளாக ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அந்த லைன் கிட்ட நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹோம்க்கு போயிடும், பேக் பட்டன் அப்படின்ற ஒன்று ஆப்பிள் ஃபோனில் கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அந்த விஜெட்ஸ் பார்க்குறதும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ஃபோனில் பட்டன் மாதிரி எந்த இடத்துலையுமே கொடுத்துருக்கவே மாட்டாங்க, ரொம்பவே மினிமலிஸ்டிக்கான டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு நேரத்தை செலவு பண்ண விரும்பல, பேக் வர்ற ஃபீச்சர் ஆனது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்பும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், இதுக்காக நாங்கள் வந்து தனியாக பேக் பட்டன்லாம் ஃபோனில் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேக் பட்டன் அப்படிங்கிறது ஆப்புக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம், அதனால் நாங்கள் பேக் பட்டன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஆப்பிள் ஆனவங்க பர்ஃபெக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிள் ஃபோன்ஸ் அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னு தனியாக ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆப்பிள் இந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னா பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ரெட் கலர் ஆப்பிள் ஃபோன்ஸ் அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது கரெக்டாக, அதுக்கு பின்னாடி நீங்கள் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா கீழே சின்னதாக ப்ராடக்ட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் ரெட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசோசியேஷனு. ஸோ நீங்கள் அந்த ரெட் கலர் ஐஃபோனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரிட்டிக்கு போயிடும், எய்ட்ஸ் பேஷண்ட் அண்ட் அதர் எயில்மெண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு பண்ணதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆப்பிள் ஆனவங்க அந்த ஒரு பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணுவாங்க. இது பர்டிகுலராக ரெட் கலர் கேட்ஜெட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்பிள் ஃபோன்ஸில் அடுத்தது நீங்கள் எதனா ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் ப்ராடக்டை வாங்க, நீங்கள் மறைமுகமாக அல்லது வந்து இன்டெரக்டாக ஒரு ஹெல்ப் செஞ்ச மாதிரி இருக்கும். ஆப்பிளோட இன்னொரு ஃபேமஸ் டேக்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைவசி தட்ஸ் ஐஃபோன் அப்படிங்கிற அந்த ஒரு டேக்லைன் தான். ஆப்பிள்னாலே பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்போம். இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஆனவங்க அந்தளவுக்கு டேட்டாக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் டேட்டாவை வந்து நம்ம ஆப்பிள் ஃபோன்லேருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன், எஃப்பிஐ ஏஜென்சிலாம் இருப்பாங்க கரெக்டாக, அவங்க வந்து ஒரு டெரரிஸ்டோட ஐஃபோன் எடுத்துகிட்டு வந்து இந்த ஐஃபோனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்களோட டேட்டாலாம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
ஸோ எல்லாருக்குமே ஒரே ரூல் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாதிரி, டெரரிஸ்ட் ஃபோனாக இருந்தால் எவன் ஃபோனாக எனக்கு என்னடா, என்னோட கம்பெனியோட டேட்டா யாருக்கிட்டையும் போகக்கூடாது, ஈவன் அந்த ஃபோனோட டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, அது சட்டப்படி குற்றம், எங்களோட டேக்லைன் அது கிடையாது, ப்ரைவசி எல்லாருக்குமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை அவங்க மறுத்துருக்காங்க. டெரரிஸ்டாகவே இருந்தால் கூட, அந்த நாடுக்கு ஹெல்ப் பண்ணுறவே மோட்டிவ் இருந்தால் கூட அதை மறுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு டேட்டாக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு. தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட்டு, ஆப்பிளோடைய லேப்டாப்ஸ் அதாவது மேக்புக் இருக்குது கரெக்டாக, அந்த மேக்புக்கில் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டானது இருக்குது. ஸோ அந்த ஒரு வேரியண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி நிற்க வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9mm ஹேண்ட் கன் எடுத்து அந்த லேப்டாப்பை பார்த்து சுட்டிருக்காங்க. அப்படி சுடும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த லேப்டாப்பு புல்லட்டை இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகவே விடலை, அந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்காமா. இது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மீம்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதனாலே பார்த்திங்க அப்படின்னா காசே போனால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இட் வில் பி ஃபைன் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் தேவையில்லாமல் இந்த இப்போ புதுசாக ஒரு ஃபோன் வருதுனா அதை நான் வாங்கியே தெரியணும் அப்படின்னு இல்லாமல், பழைய ஃபோன்ஸாக இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக யோசிச்சு என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா அது கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஐஃபோன் 14 வரை ரிலீஸ் ஆக போது, மேபி அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ற ஆப்பிளை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 facts அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணிக்கோம். Mr.factMan Tamil ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் ஜாயின் பட்டனானது எனேபிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலோட மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன்.